சங்கீதம் 14. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே. சேர்ந்து வாசிப்போம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். நீரல்லாலிங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. அனைவரும் உட்காருவோம்.